வினாயிலக்கம் உண்டு. இரு ஆசிரியர்கள் ஒரே கல்லூரியில் கற்பிக்கின்றனர். அதில் ஒருவர் மற்றையவரின் மகனின் தந்தையாவார். இரு ஆசிரியர்களுக்கிடையிலான உறவு என்ன? ஆன்சர்: இருவருக்கும் இடையிலான உறவு கணவன் மனைவி. வினா இலக்கம் இரண்டு. நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளீர்கள். அப்போது ஓட்டத்தில் இரண்டாவதாக ஓடிக்கொண்டிருந்தவனை நீங்கள் முந்திச் சென்று விட்டீர்கள். இப்போது நீங்கள் எத்தனையாவது இடத்தில் ஓடுகிறீர்கள்? ஆன்சர்: இரண்டாவது இடத்தில். வினா இலக்கம் மூன்று. மழைக்காலத்தில் மூன்று பெண்கள் ஒரு சாதாரண குடையின் கீழ் சென்றனர். குடையோ அவர்கள் மூவரையும் நனையாமல் தடுக்கும் அகலம் உடையதல்ல. அவ்வாறு இருந்தும் ஒருவர் கூட நனையவில்லை. இது எப்படி சாத்தியம்? ஆன்சர்: காலம் மழைக்காலமே தவிர அவ்வேளையில் மழை பெய்திருக்காது. வினாயிலக்கம் நான்கு. கமல் கடற்கரை வழியே சென்று கொண்டிருந்தான். அவனின் வலது பக்கத்தில் சூரியன் மறைந்தது. கமல் எத்திசை நோக்கி சென்றிருப்பான்? ஆன்சர்: தெற்கு திசை. வினாயிலக்கம் ஐந்து. ஒருவன் விசித்திரமான சட்டம் கொண்ட வெளிநாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்குகின்றான். அவன் முன் ரெண்டு தாள்கள் கொடுக்கப்பட்டன. அவற்றில் வாழ்வு மரணம் என எழுதப்பட்டிருந்தன. அவன் எடுக்கும் பத்திரமே அவன் விதியை தீர்மானிக்கும். இந்த நேரத்தில் இரு தாள்களிலுமே மரணம் என மாற்றப்பட்டிருப்பதை அவன் அறிகின்றான். இதனை பற்றி யாரிடமும் பேச அனுமதியில்லை. எப்படி இவன் மரணத்திலிருந்து தப்பிப்பான்? ஆன்சர்: அவன் ஒரு பத்திரத்தை விழுங்கி விடுகின்றான். ஜெயிலர் தண்டனையை தீர்மானிக்க மீதமுள்ள காகிதத்தை சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதில் நிச்சயமாக மரணம் என எழுதப்பட்டிருப்பதால் அவன் எடுத்தது வாழ்வு என முடிவெடுக்கப்பட்டு அவன் விடுதலையாகின்றான். உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு தந்தைக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தனர். நான்கு மகள்களில் ஒவ்வொரு மகளுக்கும் ஒவ்வொரு சகோதரர் இருந்தார் எனின் அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.